கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றும் இயேசுதரும் சமாதான வார்த்தை மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை 2 சங்கீதம் 11:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. நாம் கர்த்தரை தொழுது கொள்ளும் போது கர்த்தரை குறித்த பயம், கர்த்தரை குறித்த ஒரு நடுக்கம் நமக்கு இருக்க வேண்டும். நமக்கு கர்த்தரை குறித்த பயம் இருக்கும் என்றால் நாம் பரிசுத்தமாய் தேவனை ஆராதிப்போம். தீமையான காரியங்கள், பாவமான காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் வெறுத்து பரிசுத்தமாய் நாம் ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கும் அநேகர் கர்த்தரை குறித்த பயம் இல்லாமல் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. தீமையை வெறுத்து நாம் நன்மையை பின்பற்ற வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்களை எல்லாம் வெறுத்து தள்ளிவிட்டு பரிசுத்தமாய் நாம் ஆராதிக்க வேண்டும். தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறவர். வாசிப்போம் எபிரேயர் 12:28. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். ஹாலேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை இழந்து போகாமல் அதை பற்றி கொள்ள வேண்டும். பொய்யான மாயையான காரியங்களை நாம் பின்பற்றினால் கிருபைகளை இழந்து போக நேரிடும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் கிருபையை நாம் இழந்து போக நேரிடும். தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் தீமைகளை நாம் வெறுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிந்து பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு பயந்து பயபக்தியோடு தேவ பக்தியோடு நாம் ஆராதிக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் நாம் தேவனை ஆராதிக்கும் போது அசைவில்லாத ராஜ்யத்தை, அந்த நிலையான பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்ததாக வாசிப்போம் யோவான் 4:24. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஆம் பிரியமானவர்களே, தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிற நாம் எல்லோரும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்தில் உண்மை காணப்பட வேண்டும். ஆவியில் உண்மை காணப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் உண்மை காணப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். தேவன் நம்முடைய இருதயத்தின் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். நம்முடைய இருதயத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். பாவமான காரியங்களை செய்து இருதயம் பரிசுத்தமில்லாமல் காணப்படும் என்றால் நாம் பயபக்தியோடு தேவனை எப்படி ஆராதிக்க முடியும்? தேவனுக்கு பிரியமாய் நாம் ஆராதிக்க முடியாதல்லவா? தேவனால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. ஆம் பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கே அவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவிடம் நம்மை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அது நம்மை சுத்திகரிக்கும். அது நம்மை பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ கிருபை செய்யும். நம்முடைய குறைகளை, குற்றங்களை மன்னித்து நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். ஆம் பிரியமானவர்களே, நம்மை நாமே தாழ்த்தி கர்த்தருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஜெபம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெத்துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு இன்று கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கிருபையா எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை ஜீவனோடும் சுகத்தோடும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வருகிற அந்த அன்பிற்காக, அந்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
நடுக்கத்துடனே களி கூறுங்கள் என்ற வார்த்தையின்படி நீர் எங்களோடு இன்று பேசினீரே. உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுடைய இருதயத்தில் பரிசுத்தம் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய குறைகளை குற்றங்களை எல்லாவற்றையும் மன்னித்து தேவநீர் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பரிசுத்த உள்ளத்தோடு பரிசுத்தத்தோடு உங்களை ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்மை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ள, பரிசுத்தத்தோடு உம்மை ஆராதிக்க, பக்தியோடு உம்மை ஆராதிக்க, உமக்கு கீழ்ப்படுதலோடு உம்மை ஆராதிக்க நீர் அந்த கிருபைகளை கொடுப்பீராக. பிரயாணங்களில் போகும்போதும் வரும்போதும் நீர் கூடவே இருந்து வழி நடத்துங்க. ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவையான எல்லா நன்மைகளையும் நீர் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உன்னுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், எல்லா காரியத்திலும் நன்மையான காரியங்களை பிள்ளைகளுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பரிபூர்ணமாய் நிரப்புவீராக. உன்னுடைய கரங்களில் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்துக் கொடுங்க. வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்ற வார்த்தையின்படி பலவீனமாய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துவீராக. உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் ஒவ்வொருத்தரையும் நிரப்புவீராக. ஒவ்வொரு குடும்பங்களிலும் உடைய தெய்வீக சமாதானம், சந்தோஷம் இப்பொழுதே கடந்து செல்லட்டும். எல்லா கிருபைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய கரத்துல எல்லோரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி, கன, மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.